முதல் வாரத்தில் பொதுவான ஒரு முன்னுரையை இரண்டாவது அவனுடைய சாதுரிய ஞானத்தை குறித்து சொன்னோம். அவனுடைய தலைவன் என்ற குணாதிசயத்தை குறித்து கவனித்தோம். Also his single mindedness. அவனுடைய ஒரே மனதை குறித்து நாம் கவனித்தோம். Also we had a parenthetical study on the heavenly wisdom. அவனுக்கு இருந்த பரலோக ஞானத்தை குறித்தும் நாம் கவனித்தோம். Generally the heavenly wisdom. Praise be to Lord Solini. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Today we are going to study about his shrewdness. இன்றைக்கு அவனுடைய புத்தி கூர்மையை குறித்து நாம் கவனிக்க போகின்றோம். And generally we use at times this word in a negative sense. பொதுவாக நாம் இந்த வார்த்தையை சாத்தியக்கூறற்ற விதத்திலே உபயோகப்படுத்துவது உண்டு. It is not so. ஆனால் அப்படியாக இது காணப்படவில்லை. The meaning of this word shrewdness means ஆங்கிலத்தில் இந்த shrewdness என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் it is cleverness in judgment especially what is to one's own advantage. ஒருவனுடைய சாதகமாக ஒருவனுக்கு சாதகமாய் வரக்கூடிய காரியங்களிலே நிதானமாய் அதை அறிந்து அக்க புத்தி சாமர்த்தியமாய் செய்கிற ஒரு காரியம். We must be very shrewd. நாம் புத்தி சாமர்த்தியமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். We must be very sharp. நாம் மிகவும் கூர்மையாய் காணப்பட வேண்டும். A Christian is not expected to be blunt-headed. அங்கே கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகின்றவன் ஒன்றும் அறியாத மனிதனவனை போல காணப்படக்கூடாது. Christ expects especially his disciples to be very sharp. அவருடைய சீஷர்கள் மெய்யாகவே புத்தி கூர்மையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகின்றார். நாம் அதிலே கூர்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நிதானிக்கிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. அது நம்முடைய சுய சாதகத்துக்கு என்றும் இருக்கக்கூடாது. And if anybody has spoken about this shrewdness, it is Jesus. இந்த புத்தி சாமர்த்தியத்தை குறித்து யாராயில் அவர் சொல்லியிருப்பார் என்றால் இயேசு கிறிஸ்துவே அதை குறித்து குறிப்பிட்டிருக்கின்றார். மத்தேயு என்ன சுவிசேஷம் 10 அதிகாரம் verse 16 16 வசனம். For every disciple of Jesus, Matthew chapter 10 is a treasure box. மத்தேயு என்ன சுவிசேஷம் 10 அதிகாரமானது ஒவ்வொரு சீஷனுக்கும் அது ஒரு பொக்கிஷமாக காணப்படுகின்றது. Verse 16 16 வசனம். Jesus tells his disciples, அங்கே சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், Behold, I send you forth as sheep in the midst of wolves. Be therefore wise as serpents and harmless as doves. ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகின்றேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினாவுள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். Wise as serpents. சர்ப்பங்களை போல வினாவுள்ளவர்களாகவும். This is what Jesus tells his disciples to be. இப்படியாக சீஷர்கள் காணப்பட வேண்டும் என்று அவர்களிடத்தில் அவர் சொல்லுகிறார். நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள் it says shrewd as serpents. அங்கே சர்ப்பங்களை போல வினாவுள்ளவர்களாக. We must be very shrewd as serpents. சர்ப்பங்களை போல நாம் கூர்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். And in another translation it says, இன்னொரு மொழிபெயர்ப்பில் அது சொல்லுகின்றது, wary as serpents. அங்கே சர்ப்பங்களை போல நாம் துரிதமாய் காணப்பட வேண்டும். Wary means careful, looking out for danger. ஆபத்தை எப்பொழுதும் எதிர்நோக்கி கவனமாய் காணப்பட வேண்டும். Careful and looking out for danger. அங்கே ஆபத்தை எதிர்நோக்கி கவனமாய் காணப்பட வேண்டும். Praise be to God's holy name. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. This is how John Wycliffe translates it. இதை John Wycliffe இப்படியாக சொல்கிறார். We must be very careful and we must look out for danger and act immediately. அங்கே ஆபத்து வருகிறதாக எதிர்பார்த்து நாம் அதற்கேற்ற வண்ணமாய் கிரியை செய்ய வேண்டும். கவனமாக நாம் காணப்பட வேண்டும். It's very important. அது மிக முக்கியமானது. It's not wisdom. அது ஞானம் அல்ல. Though we read the word wise in English, ஆங்கிலத்தில் ஞானம் என்று சில அதை வாசித்தார். It has been correctly translated as prudent,
ஆர் ஷ்ரூட்னஸ். அங்கே தமிழிலே விவேகம் உள்ளவர்கள் என்று நாம் சொல்லலாம், வினா உள்ளவர்கள் என்று நாம் சொல்லலாம். But in Greek they have used the word phronimos. கிரேக்க மொழியிலே phronimos என்ற வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்கின்றது. If you want the spelling, you can just transliterate it. phronimos. phronimos. It means prudent. அதனுடைய அர்த்தம் விவேகம் என்று நாம் சொல்லலாம். Practically wise in relationship with others. மற்றவர்களோடு உள்ள உறவிலே நடைமுறை வாழ்க்கையிலே ஞானமுடையவர்களாய் காணப்படுவது. The knowledge of how to regulate one's relationship and dealings with others. மற்றவர்களோடு கூட பழகுகின்ற முறைகளிலே தானே அவர்களுடைய உறவை எப்படி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அறிவுடையவர்களாய் காணப்பட வேண்டும். How to regulate, how to monitor our relationship and our dealings with others. மற்றவர்களோடு நம்முடைய உறவு முறைகளை எப்படி பரிபாலிக்க வேண்டும் என்பதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். How close we could go to that person. அந்த அவர்களிடத்திலே எவ்வளவு நெருங்கி நாம் பழகலாம். What we can share with him. அவர்களோடு எந்தெந்த காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். And the discernment of his spirit. அவருடைய ஆவிகளை குறித்த ஒரு அறிவு நமக்கு வேண்டும். What is the attitude with which he is encouraging his acquaintanceship with us. அவர் தம்முடைய பழக்கத்தை நம்மோடு கொண்ட எந்த மனப்பான்மையோடு கூட அவர் ஏற்படுத்திக் கொள்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். These are very important factors. மற்றவர்களோடு நாம் வைக்கிற அந்த தொடர்புகளை அல்லது உறவுகளை நாம் கட்டுப்படுத்தி செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து வினா உள்ளவர்களாக இருங்கள் என்று சொன்னார். நீங்கள் புத்தி சாமர்த்தியமுடையவர்களாய் காணப்படுகிறீர்கள். அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். If it is so 2000 years ago, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அது அப்படியாக இருக்கும் என்றால், how much more dangerous it is today. இன்றைக்கு அது எவ்வளவு ஆபத்தான ஒரு நிலைமையாக இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, என்பதை நாம் அறிவிறவில்லை. எந்த கிறிஸ்தவனும் ஆச்சரியப்படக்கூடாது. Senses forth into the wolves. இயேசு கிறிஸ்து ஓநாய்களுக்குள்ளே நம்மை அனுப்புகிறவராய் இருக்கிறார். So wolves are around us. நம்மை சுற்றி ஓநாய்கள் காணப்படுகின்றன. We must be very shrewd. நாம் இதிலே மிகவும் புத்தி சாமர்த்தியமுடையவர்களாய் காணப்படுகிறோம். அவர்களை தாக்கும்படியாக, நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, நம்மை தற்காத்துக் கொள்ளும்படியாக தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. Where we could see his shrewdness or his clever judgment. நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே தானே அவன் ஐந்து விதமான நிதானித்து அறியக்கூடிய அறிவு படைத்தவனாய் இருப்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது சம்பவம் நெகேமியா சாப்டர் 4. நெகேமியா நான்காம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். You know, there were Sanballat, Tobiah and the Arabians, Ammonites and the Ashdodites. சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் வருகிறார்கள். நெகேமியாவுக்கு எதிராக நான்கு வித்தியாசப்பட்ட கோணங்களில் இருந்து அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்பொழுது ஏகமாய் திட்டமிடுகின்றார்கள். To come against Jerusalem. எருசலேமுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படியாக. And to fight against Jerusalem. எருசலேமுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படியாக. And to hinder their work. வேலையை தடுக்கும்படியாகவும். At times we could see devil is attacking us from four different quarters. சில சமயங்களில் பிசாசானவன் நான்கு கோணங்களிலிருந்தும் நம்மை தாக்குவது போல. To intrude into our life. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்கும்படி. Intrude into our family. நம்முடைய குடும்பங்களுக்குள் பிரவேசிக்கும்படியாக. Intrude into our personal affairs. தனிப்பட்ட வாழ்க்கையிலே அது ஊடுருவும்படியாக. To affect our name.
fame in our work span. நம்முடைய வேலை ஸ்தலத்திலே நம்முடைய பெயரையும் புகழையும் கீழாக்கும்படியாக. Fight against us. நமக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படியாக. It may come in the form of a sickness. ஒரு வியாதியின் மூலமாக அது வரலாம். Or it may come in the form of a devil's attack. அது பிசாசினுடைய ஒரு தாக்குதலாகவும் இருக்கலாம். Maybe causing a misunderstanding. ஒரு தவறான அபிப்பிராய பேதத்தை உண்டு பண்ணலாம். Different angles the devil may try to attack us. வித்தியாசப்பட்ட கோணங்களிலே பிசாசு நம்மை தாக்க முயற்சிக்கலாம். It will appear as they all come together against us. இவைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து நம்மை எதிர்த்து வருவது போல தென்படும். Nevertheless, we made a prayer unto our God and set a watch against them day and night because of them. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைப்போம். That we studied as his sagacity. அது அவருடைய சாதுரிய ஞானத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். What we see here below. இங்கே கீழே எதை நாம் கவனிக்கின்றோம்? And Judah said in verse 9. Okay. And Judah said, the strength of the bearers of the burdens is decayed and there is much rubbish so that we are not able to build the wall. அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரரின் பலம் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாகிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். அலங்கத்தை கட்ட முடியாமல் நாங்கள் இருக்கின்றோம். Physically they became weak. அவர்கள் சரீர பிரகாரமாக பலம் இழந்து காணப்படுகிறது. அந்த கடைசி சொற்றொடரை பாருங்க, we are not able to build the wall. நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். Verse 11. 11. And our adversaries said they shall not know, neither see till we come in the midst among them and slay them and cause the word to cease. எங்கள் சத்துருக்குழுவென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போட மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும், இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். எப்படியாகிலும் அந்த எருசலேமுக்குள்ளாக அவர்கள் வர முயற்சித்தார்கள். அவர்கள் பார்த்தார்கள். And they wanted to cause the work to cease. அவர்கள் அந்த வேலையை ஓய பண்ணும்படியாக முயற்சித்தார்கள். We are going to see it in a different angle this evening. இன்றைக்கு மாலை வேளையிலே வித்தியாசப்பட்ட கோணத்திலே இதை பார்க்கப் போகிறோம். The children of God say, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் சொல்கிறார்கள், we are able to continue our work. எங்களுடைய வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். Physically we have become weak. இப்பொழுது சரீர பிரகாரமாக பலம் குறைந்து காணப்படுகிறது. The enemy says, இப்பொழுது சத்துருக்களோ வந்தால், we are going to cause the work to cease. நாங்கள் வேலையை ஓய பண்ணுவோம் என்று சொல்கிறார்கள். It is a two-prong problem for Nehemiah. இப்பொழுது நெகேமியாவுக்கு இரண்டு விதங்களிலே வருகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஏற்கனவே தங்களுடைய ஜனங்கள் தங்களுடைய சரீர பலனை இழந்து காணப்படும். இப்பொழுது சத்துருக்கள் ஒரு புதிய பலனோடு கூட அவர்களை எதிர்த்து வருகின்றனர். They will be upon you. அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்துக்கு வந்து பத்து விசை எங்களுக்கு சொன்னார்கள். The teacher of this information was coming in Nehemiah. That his people are losing strength and his enemies are coming to attack them. நெகேமியாவினுடைய ஜனங்களுக்கு பலம் குறைந்து போகிறது என்றும் சத்துருக்கள் அவர்களை தாக்கும்படியாக வருகிறார்கள் என்றும் பத்து முறை அங்கே யூதர்கள் வந்து சொல்கின்றனர். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். Please follow me carefully. This is very important. நான் சொல்ல நன்றாய் கவனியுங்கள். இதுதான் மிக முக்கியம். Send the people after their families. ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். Set the people after their families. ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். And I looked and rose up and said unto the nobles and to the rulers and to the rest of the people, be not ye afraid of them. அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். Be not ye afraid of them. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். Word of encouragement. அது தைரியமூட்டக்கூடிய ஒரு வார்த்தை. Remember the Lord which is great and terrible. நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து. Remember the Lord. ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்கள். Here all we see is chairmanship. இந்த இடத்திலே அவனுடைய தலைமை என்ற குணாதிசயத்தை நாம் பார்க்கின்றோம். Here you see his shrewdness also. இந்த இடத்திலே புத்தி சாமர்த்தியத்தையும் நாம் பார்க்கின்றோம். This is what we are going to study today. இன்றைக்கு இதைத்தான் நாம் கவனிக்கப் போகின்றோம். He tells them, அவர்களை பார்த்து சொல்கின்றார், fight for your brethren, your sons and your daughters, your wives
and your houses. உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமார்த்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்று எருசலேமுக்காக யுத்தம் பண்ணுங்கள் என்று அவன் சொல்லவில்லை. He wanted to defend the king. ராஜாவை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லவில்லை. He said fight for me. எனக்காக யுத்தம் பண்ணுங்கள் என்று அவன் சொல்லவில்லை. He said defend me. என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அவன் சொல்லவில்லை. Fight for your own brethren. உங்களுடைய சொந்த சகோதரர்களுக்காக யுத்தம் பண்ணுங்கள். Fight for your own son. உங்களுடைய குமாரருக்காக யுத்தம் பண்ணுங்கள். Fight for your own daughters. உங்களுடைய குமாரத்திகளுக்காக யுத்தம் பண்ணுங்கள். Fight for your own wives. உங்களுடைய மனைவிகளுக்காக யுத்தம் பண்ணுங்கள். Fight for your own houses. உங்களுடைய சொந்த வீடுகளுக்காக யுத்தம் பண்ணுங்கள். That is the shrewdness of Nehemiah. அதுதான் நெகேமியாவினுடைய புத்தி சாமர்த்தியம். A clever judgment for his own advantage. Other people's advantage. தன்னுடைய ஜனங்களுடைய சாதகத்துக்காக உள்ள ஒரு காரியம். He knew very well if they were to fight for their own people, they would fight to the teeth. அவர்கள் தங்களுடைய சொந்த ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்கள் என்றால் அவர்கள் முழு பலத்தோடு பண்ணுவார்கள் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தான். அவர்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தி வைத்து உங்களுடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுங்கள் என்று அவன் சொல்லுங்கள். That we return all of us to the wall, everyone unto his work. எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது என்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்டது. அவன் இந்த ஆலோசனையை சொல்லி and they were not just standing like that for ever. அவர்கள் சதா காலமும் அங்கு அப்படியாக நிற்கவில்லை. Only if you think deeply you will understand. இதை ஆழமாக சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். Somehow this news reached the enemy. எப்படியோ இந்த செய்தியானது சத்துருக்கள் வசம் கேட்கப்பட்டது. The enemy came to know now we cannot do anything. இப்பொழுது நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி சத்துருக்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த ஜனங்களுக்கு எதிராக போய் யுத்தம் பண்ண முடியாது என்று இப்பொழுது சத்துருக்கள் அறிந்து கொண்டார்கள். அங்கே தேவனருடைய ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதை அறிந்த திரும்பமாக அங்கே நிகமியாவின் ஜனங்கள் தன்னுடைய வேலையை செய்யும்படியாக சென்றார்கள். அவனுடைய முதலாவது புத்தி சமத்துவம் அவன் துரிதமாய் கிரியை செய்தான். இப்பொழுது சத்துருக்கள் அவனை தாக்க வருகிறார்கள் என்ற செய்தி அவனுக்கு கேட்டு உடனடியாக அவன் கிரியை செய்தான். அங்கே சர்ப்பமான தன்னுடைய தலையை எப்படி தூக்கி காட்டும் அது வண்ணமாக உடனடியாக அவன் கிரியேட் strength of his people. உடனடியாக தன்னுடைய ஜனங்களுடைய பலனை அவன் ஈடுகட்டினான். Immediately he had a God's plan. உடனடியாக தேவனுடைய ஒரு திட்டத்தை அவன் செயல்படுத்துகிறான். So he strengthened the family ties. முதலாவது குடும்ப காரியங்களை அவன் பலப்படுத்துகிறான். Strengthened the family ties. குடும்ப பாசத்தை அவன் பலப்படுத்துகின்றான். இப்பொழுது அவர்கள் மிகவும் பலனுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது பிசாசுக்கு எதிராளிக்கு நன்றாக தெரியும் அவர்களை தாக்க முடியாது. அருமையான சகோதரிகள் ஒரு கட்டுபவனாக we must act swiftly against the devil. பிசாசுக்கு எதிராக துரிதமாய் நாம் கிரியை செய்ய வேண்டும். We should not wait till they could come against us. அவர்கள் அந்த சத்துருக்கள் நமக்கு எதிராக வரும் வரையிலும் நாம் காத்திருக்க கூடாது. As soon as you are able to sense the devil is at work. பிசாசு கிரியை செய்கிறான் என்று அறிந்த உடனே immediately you see what you could do to defeat his counsel. அவனுடைய ஆலோசனையை அபத்தமாக்குவதற்கே நாம் என்ன செய்ய முடியும்? In other words, வேறொரு வார்த்தையில் சொல்லப்போனால் even before their counsel could become an action, அவர்களுடைய ஆலோசனை அங்கே செயலிலே வருவதற்கு முன்பதாக அவருடைய ஆலோசனை செயல்முறையிலே வருவதற்கு முன்பதாக Nehemiah was able to make their counsel or not. அவருடைய ஆலோசனையை Nehemiah அபத்தமாக்க முடிந்தது. That's why we fail. சில சமயங்களில் நாம் தோல்வியுறுவதற்கு காரணம் என்னவென்றால் go out of our control. நம்முடைய கட்டுக்கு அடங்காமல் போகும் வரையிலுமாக காரியங்களை நாம் அனுமதிப்பதுண்டு. Everything is put out of gears. We wonder what we could do. எல்லாம் கட்டுக்கு அடங்காமல் போகின்ற வரையில் என்ன செய்வது என்று நாம் தெரியவில்லை. அதுவரையிலுமாய் நாம் காத்திருக்க கூடாது. Even this is how God protects us. இப்படியாக தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். If you read Isaiah 31, ஏசாயா 31 in verse 6, ஆறாம் வசனம், we say how God would come and protect us. தேவன் எப்படி நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். In Isaiah 31 verse 6, ஏசாயா 31:6, please read. I mean verse 5 in English. As birds flying, so will the Lord of hosts defend Jerusalem. Defending also he will deliver, and passing over he will preserve it. ஐந்தாம் வசனம், பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார்.
அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். As birds flying, so will the Lord of hosts defend Jerusalem. பட்சிகளைப் போல பறந்து வருகிற பட்சிகளைப் போல சேனையின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். The picture was like this. அந்த காட்சி இப்படியாயிருக்கும். As an eagle flies swiftly to protect its young ones. அங்கே கழுகானது தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கும்படியாக துரிதமாய் பறந்து செல்வது போல. God will defend Jerusalem. எருசலேமை தேவன் பாதுகாப்பார். Take it as a prophecy. இதை ஒரு தீர்க்க தரிசனமாய் எடுத்து. I don't know why I say this. I never thought when I was preparing. இதை ஆயத்தம் பண்ண நேரவில்லை, நான் இதை நினைக்கவில்லை. God will not late even by fraction of a second. அங்க ஒரு நொடி கூட தேவன் காலதாமதமாய் வர போவார். அதை திரும்பமாய் சொல்லுங்க. Are you passing through a difficult path? நீங்கள் கடினமான ஒரு பாதின் வழியாக கடந்து செல்கிறீர்கள். Why this word comes into my mouth? இந்த வார்த்தை ஏன் என்னுடைய வாயில வருகிறது? I meditated when I was preparing. நான் ஆயத்தம் பண்ண நேரவில்லை, தியானித்து வந்தேன். Directly to you. இது நேரடியாக உங்களுக்கு வருகின்றது. Brother, ஒரு நொடியிலே ஒரு அணு அளவு கூட தேவனானவர் காலதாமதமாய் பயப்படாது. அவர் துரிதமாக இறங்க பறந்து வருகிற பட்சியை மிகவும் துரிதமாக அவர் உன்னை பாதுகாக்கும். அவர் அங்கே நகர்ந்து வர வேண்டிய அவசியம். He will come flying. அவர் பறந்து வருவார். He will defend you. அவர் உன்னை பாதுகாப்பார். He will deliver you. அவர் உன்னை விடுவிப்பார். He will keep you. அவர் உன்னை பாதுகாப்பார். Praise the Lord's holy name. தேவனுடைய நாம மகிமைப்படுவோம். So we see Nehemiah's shrewdness in his action. அவனுடைய கிரியையிலே தானே அவன் புத்தி சாமர்த்தியத்தை நாம் காண்கின்றோம். அவன் துரிதமாய் கிரியை செய்தான். Secondly, இரண்டாவது, alertness seen. அவனுடைய அவனுடைய செய்கையிலே விழிப்பு காணப்பட்டது. Alertness is seen. விழிப்பு காணப்பட்டது. Verse 4:23. நான்காம் அதிகாரம் 23. It's a difficult passage to translate. இதை மொழிபெயர்ப்பது மிகவும் கடினம். But follow carefully. கவனித்துக் கொள்ளுங்கள். So neither I nor my brethren nor my servants nor the men of the guard which followed me, none of us put off our clothes, saving that everyone put them off for washing. நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. இந்த ஒரிஜினல் திஸ் பேசேஜ் இஸ் வெரி அப்ஸ்க்யூர். இந்த மூல பாஷையிலே தானே இந்த பகுதியானது தெளிவாய் சொல்லப்படவில்லை. பட் திஸ் ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் டிரான்ஸ்லேஷன் கிவ்ஸ் அஸ் a little meaning for the first part. ஆனால் ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் வேதாகமானது இதற்கு முன்பகுதிக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றது. Neither I nor my brethren nor my servants nor the men of the guard which followed me, none of us put off our clothes, saving that everyone put them off for washing. நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவைகளை நாங்கள் வெளுப்பதற்கும் கொடுக்கவில்லை. That's why I said there's a little difference between the Tamil and the English. There's a little difference between the Tamil and English. ஆங்கிலத்திலும் தமிழிலும் உள்ள காரியத்தில் சிறிது வித்தியாசம். In Tamil, the latter part we read. தமிழிலே பிற்பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. Everybody had sword and water. அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. Everybody had sword and water. ஒவ்வொருவருக்கும் ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. In English, we don't read anything like that. ஆனால் ஆங்கிலத்தில் அப்படியாக நாம் வாசிக்கிறோம். In English, we read that they put off their clothes only for washing. அவர்கள் அதை துவைப்பதற்காக தான் கொடுத்தார்கள் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துக்காக அநேக வேத புத்தகங்களை நான் இப்படியாக நாம் அதை சொல்லலாம். They were not just changing their garment for fancy. அவர்கள் அங்கே வஸ்திரங்களை ஒரு வேஷத்துக்காக அவர் மாற்றவில்லை. காலையிலே ஒன்று, மத்தியானம் ஒன்று, இரவு வேளை ஒன்று என்று மாற்றவில்லை. Just bear in mind that he was a governor. அவர் அங்கே ஆளுநராக இருக்கிறார் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். சில வருடங்களுக்கு முன்பதாக இந்திரா காந்தி அவர்கள் சென்னைக்கு அவர்கள் மாலையில் உள்ள அவர் நிகழ்ச்சி நேரங்களை முடிப்பதற்கு முன்பதாக 11 முறை தன்னுடைய சாரியை மாற்றினார். அவர்கள் ஸ்திரீயாக இருந்த பொழுது அப்படி செய்தார்கள். Because she was a woman, she did like that. அவர்கள் ஸ்திரீயாக இருந்தபடினாலே அப்படி செய்தார்கள். Though she was a prime minister. அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தும். Praise be to Lord's holy name. தேவனுடைய நாமமே. Nehemiah says. நெகேமியா சொல்கிறார். They were not changing their dress like that. அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை மாற்றவில்லை, களைந்து போடாதவர்கள். Probably only for washing.
அவர்கள் அந்த வஸ்திரங்களை துவைப்பதற்கு மட்டுமே அவர்கள் அதை அப்படி செய்தார். All the time they were on their guard. ஆனாலும் அவர்கள் அந்த இடத்தில் எப்பொழுதும் பாதுகாவலாய் காணப்பட்டார்கள். Keeping his right hand on his weapon. The New English Bible says. New English வேதம் சொல்கின்றது அவருடைய வலது கரத்தை ஆயுதத்தின் மேல் தாங்கினவர்களாய் இருந்தார்கள். Always keeping their hand, the right hand on the weapon. அவருடைய வலது கரத்தை அவர்கள் ஆயுதத்தை தரித்தவர்களாய் காணப்பட்டார்கள். Another translation says. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது. We carried our weapons at all times. எப்பொழுதும் எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் சுமந்து சென்றோம். And in another translation, இன்னொரு மொழிபெயர்ப்பு, each had his weapon even when he went for water. அங்கே தண்ணீர் எடுப்பதற்கு சென்ற பொழுதும் அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை கையிலே வைத்திருந்தார்கள். Tamil, that's why they said everyone had sword and water. ஆகவே தான் தமிழிலே அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. Even when they went for water, அவர்கள் தண்ணீர் எடுப்பதற்கு சென்ற பொழுதும், even when they went for washing, அங்கே அவர்கள் துவைக்க சென்ற பொழுதும், even for bathing, I mean, அங்கே குளிப்பதற்கு சென்ற பொழுதும், they had their weapons with them. அவர்களோடு கூட தங்களுடைய ஆயுதங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். அது அவர்களுடைய விழிப்பு தன்மையை காட்டுகிறது. Jim Dogan என்பவர் இதை இப்படியாக சொல்கின்றார். Nehemiah, his brethren and his servants wore the same clothes day and night and only took them off to wash them. அங்கே நெகேமியாவும் அவனுடைய சேவர்களும் வேலைக்காரரும் ஒரே வஸ்திரத்தை அவர்கள் அணிந்து அதை துவைப்பதற்கு மட்டுமே அவர்கள் கலைந்து போட்டார்கள். They carried their weapons even down to the water when they did this. அவர்கள் தண்ணீர் நிலைக்கு சென்ற பொழுதிலும் இதே காரியம் அவர்களுடைய ஆயுதங்களையும் எடுத்து சென்றார்கள். தண்ணீருக்குள் சென்ற பொழுதிலும் அவர்கள் தண்ணீருக்குள்ளாய் குளித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களோடு கூட ஆயுதங்களை அவர்கள் ஒருவேளை அங்கே சத்துரு மறைந்திருக்கலாம். He can come underneath the water swimming. தண்ணீருக்குள்ளாக அவர்கள் நீந்தி கொண்டு வரலாம். How many of you know to swim like that? எத்தனை பேருக்கு அப்படியாக நீச்சல் அடிக்க தெரியும்? Swimming into in the water. தண்ணீருக்குள்ளாக. Swimming on the water is different. தண்ணீருக்கு மேலாக நீச்சல் அடிப்பது. Swimming in the water. தண்ணீருக்குள்ளாக நீச்சல். I can swim well. நான் நன்றாக நீந்த முடியும். I love swimming. எனக்கு நீச்சல் அதிகமாய் பிடிக்கும். When we were young people, we play like that. We'll go in water swimming and we'll go and catch people unaware. அங்கே தண்ணீருக்குள்ளாக மறைந்து நீச்சல் அடித்துக் கொண்டே ஜனங்களுக்கு தெரியாமல் அவர்களை பிடிப்பது உண்டு. So Nehemiah and his people were very alert. நெகேமியாவும் அவனுடைய ஆட்களும் மிகவும் விழிப்புள்ளவர்கள். அவர்கள் தாங்கள் குளிக்கின்ற வேளையில் அவர்களோடு கூட பட்டயங்களை வைத்திருந்தார்கள். ஆயுதங்களை அவர்கள் வைத்திருந்தார். அவர்கள் எவ்வளவு விழிப்புள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை அது குறிக்கும். வேதாமும் சொல்லுகின்றது விழிப்புள்ளவர்களாயிருங்க. நாம் கண்களை திறந்திருப்பதல்ல. We should be vigilant. நாம் விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். We should be watchful. நாம் கவனமுள்ளவர்களா இருக்க வேண்டும். We should pray. நாம் ஜெபிக்க வேண்டும். And I remember a story. ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகின்றது. And two men were put in a hospital. இரண்டு பேரை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருந்தார். And one was suffering of diabetes. ஒருவர் டயபெட்டிக்ஸ் வியாதியினாலே கஷ்டப்பட்டார். The other was a surgical patient. இன்னொருவர் அறுவை சிகிச்சைக்காக அங்கே வைக்கப்பட்டார். So the diabetic patient was put on a very very strict diet. அங்கே நீரிழிவு வியாதியுள்ள அந்த சகோதரனுக்கு அவர் உணவு கட்டுப்பாடு இருந்தது. And one way porridge like that. அவருக்கு வெறும் கஞ்சிதான் கொடுத்தாரு. But the other man, the person who was on a surgical list, he was given a very rich food. ஆனால் அந்த அறுவை சிகிச்சைக்காக வைக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு ஒரு நல்ல ஆகாரம் கொடுக்கப்பட்டது. That was creating a burning sensation with this diabetic man. ஆனால் அந்த பார்த்த உடனே இந்த நீரிழிவுள்ள வியாதியுள்ள இந்த மனிதனுக்குள்ளாக ஒரு தாகம் உண்டாயி. Every day. ஒவ்வொரு நாள். That man was eating like that. அந்த மனிதன் இப்படியாக சாப்பிடுகின்றார். I don't get anything. ஆனால் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. I don't have good food. எனக்கு நல்ல ஆகாரம் இல்லை. On a particular day, ஒரு குறிப்பிட்ட நாள் So they brought chicken fry, this, that, I don't want to list it, and what will come in our mouth. Everything to that surgical patient. And the arvai sigichaikaga vaikkapatta manidhanukku ella nalla aagaramum kondu varapatta. Chicken fry and all. Chicken fry kondu vandhaanga. And this man started giving a very long grace.
அவர் ஒரு நீண்ட ஜெபம் செய்ய ஆரம்பித்தார். நல்ல ஆகாரத்தை பார்க்கின்ற வழியே ஜெபமும் நீண்ட ஜெபமும். ஆனால் அந்த நீண்ட வியாதி உள்ள அந்த மனிதனும் அங்கே அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. உடனடியாக ஒரு சிக்கனை எடுத்து தன்னுடைய லாக்கர்ல வைத்துக் கொண்டார். அங்கிருந்து அவர் கண்ணை திறந்து பார்த்த வழி அந்த சிக்கன் பறந்து போயிடுச்சு. ஜெபம் போதாது. Prayer is not enough. ஜெபம் போதாது. We have to be very watchful. நாம் விழிப்புணர்வுகளாய் இருக்க வேண்டும். We have to be very watchful. விழிப்புணர்வுகளாய் நாம் இருக்க வேண்டும். We have to be very alert. நாம் விழிப்புணர்வுகளாய் காணப்பட வேண்டும். No room to the devil, the Bible says. வேதம் சொல்கிறது பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். It's not fighting after the devil has stabbed us. அங்கே பிசாசு நம்மை தாக்கின பிறகே அவனோடு கூட யுத்தம் பண்ணுவதல்ல. We should be alert. நாம் விழிப்புணர்வுகளாய் இருக்க வேண்டும். Praise the Lord's holy name. தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்த வேண்டும். Even when you go for bathing. நீங்கள் குடிப்பதற்கு செல்லும் பொழுது. Even when you go for marketing. நீங்கள் கடைக்கு செல்கின்ற பொழுது. When you go for a relative's house. உங்களுடைய உறவினர் வீடுகளுக்கு செல்லும் பொழுது. When you sit and talk with your brother. நீங்கள் உட்கார்ந்து உங்கள் சகோதரரோடு பேசும் பொழுது. Whatever you are doing. நீங்கள் செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும். You are near God. நீங்கள் அங்கே பாதுகாவல் உள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். அங்கே தேவனை விட்டு நீங்கள் விலகினவர்களாக நீங்கள் பாதுகாவல் அற்றவர்களாக பிசாசு உங்களை காணக்கூடாது. உங்களுடைய இருதய பலகையில் இதை எழுதிக் கொள்ளுங்கள். சபைக்கு வர ஆயத்தமாகிற பொழுதும் அங்கே பாதுகாவல் அற்றவனாக என்னை பிசாசு காணக்கூடாது. Make a right decision. அங்கே சரியான ஒரு தீர்மானம் எடு. If you know at what time the devil attacks you. பிசாசு எந்த நேரத்தில் உங்களை தாக்குகிறான் என்று வெளியே புறப்பட்டு Everything would be in a mess. எல்லாம் அங்கே குழப்பமா இருக்கும். That's the time the wife would not be able to find the knife. அப்பொழுதுதான் மனைவி கத்தி எங்கே என்று தேடுவார். The husband would not know where the purse is. பர்ஸ் எங்கே இருக்கிறது என்று கணவனுக்கு தெரியும். And the child would be searching for its notebook. அங்கே குழந்தை அந்த நோட் புத்தகத்தை தேடிக் கொண்டிருக்கும். That is the time the food will get burnt out. அப்பொழுதுதான் அங்கே ஆகாரம் அங்கே அதிகமாய் சமைத்து விடப்படும். That is the time you know the devil attacks him. அப்பொழுதுதான் அங்கே பிசாசு தாக்குகிறான். Yesterday it happened. Yesterday it happened. நேற்று தினம் அப்படி நடந்தது. Day before yesterday it happened. நேற்று முந்தைய தினம் அப்படி நடந்தது. Some of you are saying it happened today also. சில சமயம் இன்றைக்கும் அது நடந்தது. You know that it happens. அது நடக்கிறது என்று உங்களுக்கு. Tomorrow be ready for that. நாளைக்கு அதற்கு ஆயத்தமாய் இரு. Tomorrow be ready for that. நாளைக்கு அதற்கு ஆயத்தமாய் இரு. See that keep everything in its proper places. எல்லாம் சரியான இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறதா என்று பாரு. Maybe get up for half an hour earlier. ஒருவேளை அரை மணி நேரம் முன்னதாக எழுந்த வேண்டும். Start today with prayer that cools off your mind. அங்கே அந்த நாளை ஜெபத்தோடு கூட ஆரம்பியுங்கள். See that everything is put in its places. அந்தந்த இடங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறதா என்று. Why should you have the same battle again and again? திரும்ப திரும்பமாக அதே யுத்தத்தை நாம் ஏன் சந்திக்க வேண்டும்? They will use that what time you are off guard. நீங்கள் எப்பொழுது அந்த பாதுகாவல் அற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பிசாசுக்கு தெரியும். Alert must be seen. அங்கே விழிப்பு உள்ளவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். Carry the sword always. எப்பொழுதும் அங்கே ஆயுதம் தரித்தவர்களாய் காணப்பட வேண்டும். Ephesians 6:17 the word of God is the sword. அங்கே எபேசியர் 6:17 நாம் பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தையே பட்டயமாயிருக்கிறது. ஆக 119 சங்கீதம் 11 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் உம்முடைய வார்த்தையை என் இருதயத்திலே வைத்தேன் நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் எப்பொழுதுமே அவருடைய வாக்கை நீங்கள் எடுத்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய வார்த்தையை நீங்கள் திரும்பமாக
love your harmony at the dining table ange saapatta meedile ungalaudaiya aikiyathai pisasu thaakuma endru theriyum endru be so careful in preparing the meals ungalaudaiya aagaratai aayatham pannuvathile migam kavanamullavargal irukkare I mean, you know that every week in the morning it's a Wednesday or Sunday I say that a Christianity must be brought to their homes every message I say Christianity must be brought to homes ஒவ்வொரு செய்தியும் நான் சொல்கிறேன் கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுவதை நாம் குடும்பங்களிலே கொண்டு வர வேண்டும் it is not just having some verses somewhere and singing some songs ஏதோ சில பாடல்களை பாடுவது அல்ல we are alert நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருங்க dining table devil attacks அங்கே சாப்பாட்டு மேஜையிலே பிசாசு தாக்குவான் என்று we are alert in preparing your meals உங்களுடைய ஆகாரத்தை அங்கே ஆயத்தம் பண்ணுவதிலே கவனமாக இருங்க what area he attacks எந்த பகுதியிலே அவன் உங்களை தாக்குகின்றான் try to set right your lives உங்களுடைய வாழ்க்கையை அந்த பகுதியிலே சீர்திருத்த பாருங்க let me go to the third one மூன்றாவது குறிப்புக்கு நான் கடந்து செல்லட்டும் and avoiding sensibly அதை தியோடு விட்டு விலகுவது புத்தியோடு விட்டு விலகுவது avoiding certain things with a real sense அங்கே புத்தியோடு காரியங்களை விட்டு விலகுவது we read in chapter 6 ஆறாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் verses 1-4 1 முதல் 4 வசனம் now the enemies knew that they would not be able to attack Nehemiah like this நெகேமியாவை இப்படியாக தாக்க முடியாது என்று சொல்லி இப்பொழுது விரோதிகள் அறிந்திருக்கிறார்கள் so now it came to pass when Sanballat and Tobiah and Geshem the Arabian and the rest of our enemies heard that I had built the wall and that there was no breach left therein thought at that time I had not put up the doors upon the gates நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷியமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட பொழுது But Sanballat and Geshem sent unto me saying, Come let us meet together in some one of the village in the plain of Uno, but they thought to do me mischief. நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாத இருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷியமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரம் என்று கூப்பிட்டார்கள் And I sent messengers unto them saying I am doing a great work so that I cannot come down why should the word cease whilst I leave it and come down to you அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்புச்சியை நினைத்தார்கள் அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன் நான் வரக்கூடாது நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அதை மினைக்கிட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னான் அவர்கள் இந்த பிரகாரமாக நாலு தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள் நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன் கடந்த முறை அவனுடைய ஒரே மனதை குறித்து கவனிக்கின்றவர்களே இந்த சம்பவத்தை கவனித்தார் ஏக மனது ஏக நோக்கு Now here we are considering the same passage for his shrewdness. இந்த இடத்திலும் அவருடைய சாதுரிய ஞானத்துக்கு நாம் அந்த வேத பகுதியை கவனிக்கிறோம். His shrewdness. அவருடைய புத்தி சாமர்த்தியத்திற்கு. It is not only because he was single minded. அவன் ஏக சிந்தை உடையவனாக இருந்தது மட்டுமல்ல. But also he was shrewd. அவன் புத்தி சாமர்த்தியம் உடையவனாக காணப்பட்டான். He was shrewd. அவன் புத்தி கூர்மையுடையவனாய் காணப்பட்டான். You know how do we say? நாம் அதை எப்படி சொல்லுகிறோம்? In verse 2 of the latter part, இரண்டாம் வசனத்தினுடைய பிற்பகுதி, they thought to do me mischief. அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். They wanted to physically harm Nehemiah. சரீர பிரகாரமாக நெகேமியாவுக்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். So Nehemiah knew it. தன்னுடைய நான் ஏன் அங்க வர வேண்டும் a great work நான் பெரிய வேலையை செய்கின்றேன் why should this work stop because I come to you நான் உங்களிடத்தில் வருகிறதுனால இந்த வேலையை ஏன் மினைக்கிட்டு போவோம் I am not coming நான் அங்க வரப்போவதில்லை avoiding the difficult ill situation sensibly அங்கே தீங்கு வரப்போகின்ற அந்த சூழ்நிலையை ஞானமாய் அவன் விட்டு விலகுகின்றான் avoiding sensibly அதை ஞானமாய் விட்டு விலகுகின்றான் here also we should show our shrewdness as builders இங்கே கட்டுபவர்களாக நாமும் இந்த புத்தி சாமர்த்தியத்தை காட்ட வேண்டும் as building our characters நம்முடைய குணாதிசயங்களை நாம் கட்டி எழுப்புகிற பொழுது building our Christian families நம்முடைய கிறிஸ்துவ குடும்பங்களை நாம் கட்டி எழுப்புகிற பொழுது as building our Christian reputation நம்முடைய கிறிஸ்தவ போடை நாம் கட்டி எழுப்புகின்றவர்கள் கிறிஸ்தவ ஊழியத்தை நாம் கட்டி எழுப்புகின்றவர்கள் we should be ready we should be shrewd to avoid the things that would bring mischief on us நமக்கு தீங்கு விளைவிக்க கூடிய அல்லது கேடு விளைவிக்க கூடிய காரியங்களை ஞானமாய் விட்டு விலக வேண்டும் we should not be found in such places நாம் அப்படிப்பட்ட இடங்களிலே காணப்படக்கூடாது places that would bring an evil report on us நம்மை குறித்து அங்கே துர்ச்செய்தி கொண்டு வரக்கூடிய இடங்களுக்கு நாம் செல்லக்கூடாது we should not be found in a place நாம் செல்லலாம் the power of God தேவனுடைய பலமே எனக்கு இருக்கு what the evil can do on me பிள்ளைக்கு எனக்கு என்ன செய்ய முடியும்
not wise thing. அது ஒரு ஞானமான ஒரு காரியம். Even if you say it's a stupidity, it's not wrong. அது முட்டாள்தனம் என்று சொன்னாலும் அது மிகை ஆகாது. Where you did not go, where you should not go, you should not go. நீங்கள் எங்கே போகக்கூடாது அந்த இடத்துக்கு நீங்கள் செல்லக்கூடாது. How you should go to your place, you know, must know, you should go there in that way. நீங்கள் எந்த இடத்துக்கு எப்படி போக வேண்டும் என்று அறிந்து அப்படியாக செல்ல வேண்டும். And we read about a man in Proverbs chapter 7. வழியாய் பார்த்தேன் பேடையர்களாகிய வாடுபவர்களுக்குள்ளே ஒரு புத்தியின் வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். Passing through the streets near her corner, and he went the way to her house in the twilight, in the evening, in the black and dark night. அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவில் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சங்கு கடைக்கு தெருவில் நின்று சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். Behold, the mention of women with the attire of harlot and the city of heart. அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமான ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டான். இந்த புத்தியமான மனிதனை பாருங்க. And see the time. அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணைக்கப்படினான். To the correction of the stocks. உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி சொல்லுவது போலும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும் As a bird hastes to the snare and knoweth not that it is for his life. ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதை விழுந்து தீவிரிக்கிறது போலவும் அவனுக்கு பின்னே போனான். அங்கு அவன் ஈரலை பிளந்தது. See Nehemiah.
நெகேமியாவை பாருங்கள். அவனுக்கு ஒரு தீங்கை காத்திருக்கிறது என்று அவன் அறிந்தான். அவன் அதை விட்டுவிலகி அதை அவன் தவிர்த்துனஸ் அதுதான் அவனுடைய புத்திசாலம். அவனுடைய சுய பிரயோஜனத்துக்குரிய ஒரு நிதானம். If I go there, நான் அங்கே செல்வேன் என்றால் that would be for my life. அது என்னுடைய ஜீவனை மற்றவர்களை கூட தேவன் எச்சரிப்பின் துணி செல்வார் என்று அதை எடுத்துக்கொள்ள சாட்சியினுடைய பெயரையும் துடுக்கக்கூடிய கரைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்திலே நீங்கள் காணப்படும். Servant of God said, still rings in my mind. Or devanudaiya oodam channa chattodar enudaiya kaadugalle ringaramaya. One of the messages is Saranavaraj said like this. Or deva cheedile thana sagodare Saranavaraj sonnargal. Even if you want to drink milk, why should you sit under a palmera tree and drink milk? Paal kudikka vendum endralum palamera thadile uttarndu yen kudikka vendum? Why should you thought devan where to sit and drink? Anga saranam kudikkiravargal kanna kudikkiravargal adu enge kudikka vendum endra arindhu. Where to sit under a palmera tree and drink? They don't sit under a palmera tree and drink. அவர்கள் பனைமரத் தடியிலே உட்கார்ந்து குடிப்பதில்லை. They are in a careful place. அவர்களுக்கு பத்திரமான ஒரு இடம் இருக்கு. Some foolish people. ஆனால் சிலர் வீட்டிற்கு தவறான நோக்கத்தோடு கூட அந்த வீட்டிலே ஒரு ஸ்திரீ மட்டும் தனியாக இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த இடங்களை ஞானமாய் விட்டு விலகுங்கள். பெயரிலே சென்று அந்த சீட்டுக்குள் நீங்கள் சென்று விட வேண்டும். தேவனுடைய நாம மைனியமாய் தவிர்ப்பது. வெரி இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷன். அது மிகவும் முக்கியமான ஒரு சம்பவம். அதை நெகேமியா 6 அதிகாரத்திலே வாசிக்கலாம். 12 Lo, I perceive that God had not sent him, but that he pronounced this prophecy against me, for Tobiah and Sanballat had hired him. தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். In the verse 10, we read about a man by name Shemaiah. அங்கே 10 வசனத்திலே செமையா என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆளை குறித்து இப்பொழுது நெகேமியாவுக்கு அவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகின்றான். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றே நான் அறிந்து கொண்டேன். அதுதான் அவனுடைய புத்தி. அதுதான் அவனுடைய ஒரு ஆள் தீர்க்க தரிசனம் சொல்லுகின்றான். ஒரு காரியம் செய்யும்படியாக சொல்லுகின்றான். உடனடியாக அவனை தேவன் அனுப்பவில்லை என்று அவன் அறிந்து கொள்கின்றான். And for Tobiah and Sanballat had hired him.
தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். காலங்களிலும் கூட கூலிக்கு தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அவர்களுடைய நலனுக்காக அவருடைய பிரயோஜனத்துக்காக தீர்க்க தரிசன முறை நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டிக் கொள்கிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அவகீர்த்தி முகாந்திரம் உண்டாகிறதற்கும் அவனுக்கு கைக்கூலி கொடுத்திருந்தார்கள். என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொண்டோம். நெகேமியா கடந்து வந்த பாதையை பாருங்கள். நெகேமியா புத்தகத்தை வாசிக்கிறவர்களே முன்பாக இதையெல்லாம் நாம் கவனித்திருக்க மாட்டோம். அங்கே சன்பல்லாத்தும் தொபியாவும் மட்டும் அவனை பயமுறுத்த முடியாது. அவர்கள் அங்கே ஊடுருவல்காரர்களை அனுப்பினர்கள். அவர்கள் அங்கே பயமுறுத்தும் கடிதங்களை எழுதி சரீர பிரகாரமாக அவனுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்து அங்கே தீர்க்கதரிசிகளுக்கும் தீர்க்கதரிசியான ஸ்திரீகளுக்கும் அவர்கள் கூலி கொடுத்தனர். செமையா, நெவோதயா, நெவோதியால், they all were prophesying, speaking in the name of God. தேவனுடைய நாமத்தில் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்கிறார்கள். Prophesy means தீர்க்கதரிசனம் என்று சொல்கிறவர்கள் prophesy, speak for, அதற்காக சொல்ல வேண்டும். Speak for God. தேவனுக்காக சொல்ல வேண்டும். They were speaking for God. அவர்கள் தேவனுக்காக சொல்லுகிறார்கள். Speaking in the name of God. தேவனுடைய நாமத்திலே சொல்லுகிறார்கள். Why were they prophesying? அவர்கள் ஏன் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள்? Because they were bribed by Sanballat and Tobiah. சன்பல்லாத்தும் தொபியா அவர்களுக்கு லஞ்சம் கொடுத்தார்கள். If you read the Old Testament, பழைய ஏற்பாட்டை பார்க்கிறவர்களே, and also in the New Testament, புதிய ஏற்பாட்டிலும், we see the false prophets prevalent all over. கண்ட தீர்க்கதரிசிகள் நெடுகவே இருந்ததை நாம் காண்கின்றோம். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலும், இன்றைக்குள்ள சபைகளிலும், நாட்களிலும் இந்த கண்ட தீர்க்கதரிசிகளை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லி, பட் ஸ்பீக்கிங் கான்ட்ரடிக்டரி டு தி சவுண்ட் டாக்ட்ரின் இன் எ சட்டில் வே, ஆரோக்கியமான உபதேசத்துக்கு தந்திரமான விதத்திலே அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஸ்பீக்கிங் கான்ட்ரடிக்டரி டு தி சவுண்ட் டாக்ட்ரின், ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிராக, speaking in a subtle way, தந்திரமாய் தீர்க்கதரிசனம் முறை, but they would be in the name of the, they would be speaking in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் தான் அவர்கள் சொல்லுவார்கள். They would be preaching in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே பிரசங்கிப்பார்கள். They would be teaching in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே போதிப்பார்கள். They are not worried about the people outside the church. சபைக்கு வெளியே இருக்கிற ஜனங்களை குறித்து அவர்கள் கவலை கொள்வார்கள். They are not worried about the people outside the church. சபைக்கு வெளியே உள்ள ஜனங்களை குறித்து நாம் அக்கறை கொள்வது. They got prophets, they got teachers, even in Hinduism and in other cults. அங்கே இந்துசம் மற்றும் மதங்களிலும் கூட அங்கே தீர்க்க தரிசிகள் உண்டு, அங்கே போதகர்கள் உண்டு. They do the உபன்யாசம்ஸ், அவர்கள் உபன்யாசம் செய்கிறார்கள். அவர்கள் எதிர்காலத்தை குறித்து சொல்லுவர்களாக இருக்கிறார். அவர்களை குறித்து நாம் அக்கறை கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே பிரசங்கிக்கிற, போதிக்கிற, தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். உபாகமம் 13:1-3, Deuteronomy 13:1-3, உபாகமம் 13:1. False prophets among the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கண்ண தீர்க்கதரிசிகள் இருந்தார். False prophets among the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கண்ண தீர்க்கதரிசிகள் இருந்தார். Isaiah chapter 1. ஏசாயா 9:14, in verses 14, 15, and 16, 14, 15, and 16, அவர்களுடைய கள்ள தீர்க்கதரிசிகள், not the prophets of that places, அந்த இடங்களில் உள்ள தீர்க்கதரிசிகள், but the prophets of Israel, இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகள், prophets of Judah, யூதாவின் தீர்க்கதரிசிகள். Even the God's prophet, they would get confused when these false prophets prophesy. தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் உரைக்கிறவர்களே தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசிகளும் அங்கே குழம்புவது. இரேமியாவின் புத்தகத்திலே
ஐந்தாம் அதிகாரம். If you read verses 30 and 31, 30-31 வசனங்களை வாசிங்க. God is speaking to Jeremiah. அங்கே எரேமியாவின் இடத்திலே தேவன் பேசுகிறார். What was the problem of Jeremiah? எரேமியாவின் பிரச்சனை என்னவென்றால், There were some false prophets. அங்கே சில கள்ளத்தீர்க்கதரிசிகள் இருக்கிறார். They were prophesying in the name of the Lord. அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். They were giving revelations in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திலே அவர்கள் வெளிப்படுத்தல்களை சொல்கிறார்கள். Jeremiah had a different revelation. ஆனால் எரேமியாவுக்கு வித்தியாசப்பட்ட ஒரு வெளிப்படுத்தல் இருந்தது. Jeremiah didn't know that they were right or he was right. அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்றவர்கள் சரியா அல்லது எரேமியா சரியா என்று அவனுக்கு தெரியவில்லை. Because they were also preaching speaking in the name of God. அவர்களும் தேவனுடைய நாமத்தில் தான் பிரசங்கிக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் சரியா அல்லது எரேமியா சரியா என்று தெரியவில்லை. நாமம் மயமைப்படுவதால் அவர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள். I mean, they are not very easily noticeable. அவர்கள் மிகவும் எளிதாக கண்டுகொள்ளப்படுகிறார்கள். கள்ள கிறிஸ்துவை குறித்து அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து எச்சரிப்பு சொன்னார். To seduce, if it were possible, even the elect. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். They would try to seduce even the elect. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள். But take ye heed. ஆனால் நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். Be shrewd. நீங்கள் ஞானமுள்ளவர்களாயிருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். The unsaved are deceived. அங்கே ரட்சிக்கப்படாதவர்கள் வஞ்சிக்கப்படுவதல்ல. It's not the novice deceived. Novice, newcomers deceived. புதிதாக வருகிறவர்கள் அங்கே வஞ்சிக்கப்படுவதல்ல. It is not those who just accepted Christ deceived. அங்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புதிதாக வருகிறவர்கள். Even those who are elect. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Even those who are elect. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். In Revelation chapter 2, it would say, even the servants of God, my servants, she seduced my servants. அங்கே வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2 அதிகாரத்திலே என்னுடைய ஊழியர்களையும் அவள் வஞ்சித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. Even the elect should be seduced by the false prophets. கள்ள தீர்க்க தரிசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். They would come with the signs and wonders. அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். They would preach well. அவர்கள் நன்றாக பிரசங்கிப்பார்கள். And they would be able to quote from the scriptures. அவர்கள் வேதத்திலிருந்து அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். தேவனிடத்திலிருந்து வந்தவர்களா என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். 15. Beware of false prophets which come to you in sheep's clothing, but inwardly they are ravening wolves. கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். Follow me carefully. நான் சொல்றதை கவனியுங்கள். If they come as wolves, அவர்கள் ஓநாய்களை போல வருவார்கள் என்றால், you would be careful. நீங்கள் கவனமாயிருப்பீர்கள். You would be careful. நீங்கள் கவனமாயிருப்பீர்கள். If they come in their names of the devil, அவர்கள் பிசாசினுடைய நாமத்திலே வருவார்கள். You would be careful. நீங்கள் கவனமாயிருப்பீர்கள். If their attire is like it was like if their attire is like that, அவர்களுடைய தோற்றம் எப்படியாக காட்சி அளிக்கும்? Just imagine a woman. ஒரு ஸ்திரியை எடுத்துக்கொள்ளும். ஒரு பெரிய பொட்டு வைத்து all that sacred ashes on her body. அந்த சரீரத்திலே விபூதிகளை பூசிக்கொண்டு. And with a child in her hand. ஊழியர்களாக அப்படிப்பட்டவர்களை குறித்து அவர்கள் ஓநாயினுடைய வேஷத்திலே வருகிறார்கள். அவர்கள் இருக்கிற வண்ணமாகவே வருகின்றனர். சிலர் எப்படி ஆயினாயோ, just imagine, எப்படியா கற்பனை, very same person, அதே ஆள், with the very same spirit, அதே ஆவியோடு கூட, just remove that tattoo, அந்த பொட்டை எடுத்துவிடு, remove that ashes, அந்த விபூதி எல்லாம் எடுத்துவிடு, wearing a beautiful white saree, preferably a Japan polyester, Japan polyester white saree அணிந்து கொண்டு, with a Bible in her hand, கையில வேதாந்தத்தை எடுத்துவிடு, she comes into your house, அவர் உங்களுடைய வீட்டுக்குள் வருவார்கள், when she comes to you in a sheep's clothing, அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு வருவார்கள், I don't know whether to receive or to reject her.
அதை ஏற்றுக்கொள்வதுதான் அவர்களை வேண்டாம் என்று சொல்லுங்கள். அவர்கள் ஓனா வேஷத்திலே இல்லை. They are in a sheep's clothing. இப்பொழுது ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருக்கிறார். ஜிப்பா போட்டுக்கொண்டு They may come in your house with a jibba. அவர்கள் ஜிப்பா போட்டுக்கொண்டு உங்களை வீட்டுக்கு வருவார். So you don't know whether there is a child of God or a pastor, God's pastor or a devil's pastor. தேவனுடைய பிள்ளையா அது தேவனுடைய போதகரா அல்லது பிசாசின் போதகரா என்று தெரியும். You will find it very difficult. அது நீங்கள் அதை மிகவும் கஷ்டப்படுவீர்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவர்களை கண்டுகொள்வது அறிந்து கொள்வது ஒரு சில நிமிஷங்கள் அவர்களை உங்களுடைய வீட்டுக்குள் அனுமதியுங்கள். பகுப்பினும் வரம் ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு புத்தி சாமர்த்தியம் ஒரு சில நிமிஷங்களுக்குள்ளாக அவர்கள் ஏன் உங்களுடைய வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் யார் மூலமாக இருதயத்தில் ஒரு கசப்பை ஏற்படுத்தும்படியாக அவர்கள் He was shrewd. அவன் புத்திசாலி. அவருடைய வஸ்திரம் தோற்றம் எப்படி இருந்தாலும் அவர்களும் அழிக்கப்படுவார். கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள போதகர்களும் உங்களுடைய வீட்டிற்கு அனுமதிப்பீர்கள் என்றால் அவர்கள் ஜெபிக்கும்படி அனுமதிப்பீர்கள் என்றால் அவருக்கு 10 ரூபாய் சிக்னிபிகன்ஸ் இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய ஒரு காரியம் இருந்தது. நீங்கள் அவருக்கு காணிக்கை கொடுக்கிறீங்க. நீங்கள் காணிக்கை No marvel, for Satan himself is transformed into an angel of light.
அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளிமை தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. At times the people say the he has got angel of light, she has got angel of light. அவனுக்கு ஒளிமை தூதன் வேஷம் இருக்கிறது, ஒளிமை தூதன் வந்திருக்கான், ஒளிமை தூதன் வந்திருக்கான் என்று சொல்லுவாங்க. Angel of light is not a bad person. ஒளிமை தூதன் ஒரு கெட்ட ஆள் அல்ல. Angel of light is the angels of light which is God. அங்கே ஒளியின் தூதர் என்று சொல்லப்படுவது தேவ தூதர்கள். They are the angels of God. அவர்கள் தேவனுடைய தூதர்கள். But devil will also come in the form of the angels of God. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு devil, we read about false prophets. சண்ட தீர்க்கதரிசிகளை குறித்து வாசிக்கிறோம். False teachers. சண்ட போதகர்கள். False apostles. சண்ட அப்போஸ்தலர்கள். We read all these things in the scriptures. இந்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். And even the Satan himself will come in the form of an evangelist. அங்க சாத்தானும் சுவிசேஷகன் என்ற வேஷத்தை தரித்துக் கொண்டு வருவார். Satan will also come in the form of a pastor. அங்க போதகர் என்ற வேஷத்தை தரித்துக் கொண்டு சாத்தானும் வருவார். Satan will come in the form of a Christian teacher. ஒரு கிறிஸ்தவ போதகர் என்ற ஒரு முறையிலே சாத்தான் வருவான். Satan will come in the form of an apostle. அப்போஸ்தலர் என்ற வேஷத்திலே அங்க சாத்தான். Even Satan will transform himself into the form of the angel of God. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வார். We have to be very careful about. அதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். Go home and read 2 Peter chapter 2. ரெண்டு பேதுரின் புத்தகம் 2 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. The Bible says, வேதம் சொல்கிறது, false prophets are among you. உங்களுக்குள்ளே கண்ண தீர்க்க தரிசிகள் உண்டு. That is, ACA is not an exception. இதற்கு ACA விதிவிலக்கல்ல. No church in the world is an exception. உலகத்தில் உள்ள எந்த சபையும் இதற்கு விதிவிலக்கல்ல. How can I say that? அதை எப்படி நான் சொல்றேன்? The Bible says, வேதம் அதை சொல்றது, false prophets are among you. உங்களுக்குள்ளே கள்ள தீர்க்க தரிசிகளும் உண்டு. We have to be very careful about. அதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். Praise the Lord's holy name. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. And we must remember these 4 important things. இந்த 4 முக்கியமான காரியங்களை ஞாபகத்தில் வைக்க. Finally, கடைசியாக, the administration straightened. அவனுடைய நிர்வாகமானது நேர்மையாக்கப்பட்டது. Just read that verse and I conclude. அந்த வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். We read in 13:13 of Nehemiah. நெகேமியா 13:13. And I made treasurers over the treasuries Shelemiah the priest, Zadok the scribe, and of the Levite Pedaiah, and next to them was Hanani the son of Zakur, the son of Mataniah, for they were counted faithful, and their office was to distribute unto their brethren. அப்பொழுது நான் ஆசாரியனாகிய செலேமியாவையும் வேதபாரகனாகிய சாதோக்கையும் லேவியரில் பெதாயாவையும் இவர்களுக்கு கைத்துணைக்காக மத்தினியாவின் குமாரன் சக்கூரின் மகனாகிய ஆனானையும் பொக்கிஷ அறைகளின் மேல் விசாரிப்புக்காரராக வைத்தேன். அவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஆகையால் தங்கள் சகோதரருக்கு பங்கிடுகிற வேலை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஒரு சாதாரண ஆள், ஒரு விசுவாசி என்று வைத்துக் கொள்ளுங்கள். 4 பேரை பொக்கிஷதாரராக வைக்கின்றோம். Faithful. அவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார். Even in your family affair, உங்களுடைய குடும்ப காரியங்களிலும் கூட, give priority to faithfulness. உண்மைக்கு நீங்கள் முதலிடம் கொடுங்கள். Give priority to faithfulness. உண்மைக்கு முதலிடம் கொடுங்கள். Between husband and wife, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே faithfulness must have the first place. முதலிட உண்மையானது முதலிடத்தை எடுக்க வேண்டும். வருமானம் அல்ல, இட்ஸ் நாட் ஹிஸ் இன்கம். அவனுடைய வருமானம், இட்ஸ் நாட் ஹர் பியூட்டி. அவளுடைய அழகு, இட்ஸ் நாட் தேர் ஹவுஸ். அவளுடைய வீடு, இட்ஸ் நாட் தேர் வெல். அவளுடைய உடைமைகள் அல்ல. தி ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி, முதலாவது கொடுக்க வேண்டிய இடம் ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை. தி ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஷட் இன்சிஸ்ட் இன் யுவர் சைல்ட்ஸ் லைஃப், உங்களுடைய குழந்தையின் வாழ்க்கையில நீங்கள் முதலாவது கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை. தி ஃபர்ஸ்ட் ட்ரெயிட் தி சைல்ட் ஷட் லேர்ன், faithfulness. முதலாவது குழந்தை உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். God returns, இதை யாருக்கு தேவன் எழுதுகின்றார்? For whom God returns, யாருக்காக தேவன் திரும்பி வருகின்றார்? Those are faithful, உண்மையுள்ளவர்களுக்காக. For those are faithful, உண்மையுள்ளவர்களுக்காக. And God says, தேவன் சொல்கிறார், you are a faithful servant, உண்மையும் நேர்மையுமான ஊழியனே. You are a faithful servant, உண்மையும் நேர்மையுமான ஊழியனே. நன்றாய் நீ செய்தார். Well then, நீ நன்றாய் செய்தார். Faithful and upright servant, உண்மையும் உத்தமமான ஊழியனே. He is not coming for successful servants, அங்கே வெற்றியுள்ள ஒரு ஊழியன் என்று அவர் சொல்லவில்லை. He is not coming for those who turned thousands to the Lord, அங்கே 1000 பேருக்கு அதிகமானவர்களை கர்த்தருடைய திருப்பினவர்களுக்காக அவர் வரவில்லை. To one who is faithful, உண்மையுள்ளவர்களுக்கு. Revelation 17:14, வெளிப்படுத்தல் 17:14 வாசிப்பேன். Those who will be taken up in the rapture and return with Jesus,
அங்கே வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவோடு திரும்பி வருகிறவர்கள் அவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் மட்டுமல்ல அவர்கள் உண்மையுள்ளவர்கள் faithful நாம் உண்மையுள்ளவர்களாக எண்ணப்பட வேண்டும் they handled the temple treasury they were counted faithful ஆலயத்தினுடைய பொக்கிஷத்தை ஆளும்படியாக they were counted faithful அவர்கள் உண்மையுள்ளவர்களாக எண்ணப்பட்டனர் our family life நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் there are a lot of treasuries நமக்கு அநேக பொக்கிஷங்கள் உள்ளன அன்பு ஹார்மனி ஐக்கியம் பீஸ் சமாதானம் ஜாய் சந்தோஷம் அண்டர்ஸ்டாண்டிங் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுவது ஒருவரிடத்தில் ஒரு அன்பு கொள்ளுவது நம்முடைய வீடுகளிலே அநேக பொக்கிஷங்கள் உண்டு you want to handle the treasure அந்த பொக்கிஷங்களை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் you want to distribute it properly அதை சரியாக பகிர்ந்து கொடுக்க வேண்டும் love affection charity everything அன்பு சமாதானம் அங்கே எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் you know what you should do நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா you must be counted faithful நீங்கள் உண்மையுள்ளவர்களாக என்ன Praise be to Lord Solini. தேவனுடைய நாம மகிமை He was sure in that. அதிலே அவன் புத்தி சாமர்த்தியம் உடையவன் He was not worried about their education. அவருடைய படிப்பை குறித்து அவன் கவலை கொள்ள He is not worried about which family they come. அவர்கள் எந்த குடும்பத்திலிருந்து வருகிறார்கள் என்று சொல்லி கவலை He is not worried about their talents. அவருடைய தாளங்களை குறித்து அவன் கவலை கொள்ள He is not worried about their banking capacity. அவர்களுக்கு வங்கியின் அனுபவம் எவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி அவன் நினைக்கவில்லை He is not worried about their knowledge in arithmetic. அவர்கள் கணிதத்தில் எவ்வளவு அறிவு அவர்களுக்கு உண்டு என்று சொல்லி அவன் கணக்கிடவில்லை How faithful they are அவர்கள் எவ்வளவு உண்மையுள்ளவர்கள் He was shrewd in selecting people ஜனங்களை தெரிந்து கொள்வதிலே அவன் மிகவும் ஞானமுள்ளவனாக இருந்தான் He was clever in his judgment for his own advantage அவனுடைய சுய பிரயோஜனத்துக்காக அவன் நிதானித்து அறிவதிலே புத்திசாலியாக இருந்தான் The advantage of the public அங்கே பொதுவாக உள்ள மக்களுடைய பிரயோஜனத்தை He was shrewd அவன் புத்தி சமாதானமாக இருந்தான் அவன் நீங்கள் பாதுகாவல் அச்சுறுத்தலாக இருக்கிறவர்களே பிரச்சனையானது உங்களுடைய குடும்பங்களை அடிக்கடி உங்களுடைய கைகளை நான் எனக்காக ஜெபிக்க உங்களுடைய வலதுகரத்தை ஆயுதத்தின் மேல் தாங்கினவர்களாக sensibly the situations where that would bring harm to you ungalku theengu varapogira andha soonilaiye gnanamai thavirthu vidungal awake spiritually neengal aavikuriya vidhile vilippullavargal so that you could find the false prophets and escape kanna theerkadasigalai kandu neengal vilagi varumbadiya and administration must be straight அங்குள்ள நிர்வாகமானது சீர்பொருந்த வேண்டும் God will bless you கர்த்தருடைய ஆசீர்வாதம் heavenly father எங்கள் கிருபையுள்ள பரலோக பிதாவே give every one of us this cleverness in judging things காரியங்களை நிதானித்து அறிவதிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சாதுரிய ஞானத்தை தாரு our own advantage of mass எங்களுடைய சுய பிரயோஜனத்துக்கு for the advantage of our families எங்களுடைய குடும்பத்தின் நலனுக்கு for the advantage of our church எங்களுடைய சபையின் நலனுக்கு for the advantage of the christianity கிறிஸ்தவத்தினுடைய ஒரு நலனுக்கு that we could build our christian character எங்களுடைய கிறிஸ்தவ குணாதிசயங்களை நாங்கள் கட்டி எழுப்பலாம் lord help us to be as wise as serpents and as harmless as doves ஆண்டவரே சர்ப்பங்களைப் போல வினாமுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் நாங்கள் காணப்படுவதை விச்சி bless the congregation சபையாரை ஆசீர்வதி in jesus name we pray இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென்